ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் ஹிஸ்ட்ரி. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 25 பைசா கமெமரேட்டிவ்ல 4 நாணயங்கள் வெளியிட்டாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். August 16 1973 வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமாக கமெமரேட்டிவ் நாணயங்களை வெளியிட்டாங்க. 25 பைசா கமெமரேட்டிவ் நாணயம் முதலாவது 1980 ரூரல் உமன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற தீமில் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வெளியான வருடம் 1980. மெட்டல் காப்பர் நிக்கல். வெயிட் 2.50 கிராம். சைஸ் 19 மில்லிமீட்டர். ஷேப் சர்க்குலர். எஜ் ரீடட் எஜ். இந்த நாணயத்தை பாம்பே மென்ட்லேயும் கல்கட்டா மென்ட்லேயும் ஹைதராபாத் மென்ட்லேயும் அச்சடிச்சிருப்பாங்க. இந்த நாணயத்துடைய அப்வர்ஸ் சைடில் சென்டரில் அசோகா எம்பலத்துடைய படத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இந்த நாணயத்துடைய டினாமினேஷன் 25 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பாரத் இந்தியா அப்படின்னு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பைசா அப்படின்னு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த நாணயத்துடைய ரிவர்ஸ் சைடில் சென்டரில் ஒரு பெண் உமி இயந்திரத்தில் உமி எடுக்கிற மாதிரியான படத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி எலக்ட்ரிக் பைலான்ஸோடைய படத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படம் எல்லாம் ஒரு சர்க்கிள்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ரூரல் உமன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். இதுக்கு அர்த்தம் கிராமப்புற பெண்கள் மேம்பாடு. கிராமின மகிழான் கீ பிரகதி அப்படின்னு ஹிந்தியில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சர்க்கிளுக்கு கீழே 1980 இந்த நாணயம் அச்சடிக்கப்பட்ட வருடத்தை கொடுத்துருப்பாங்க. வருடத்துக்கு கீழே மின்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நாணயத்தில் மின்ட் மார்க் கொடுக்கல, ஏன்னா இது கல்கட்டா மின்ட்ல அச்சடிக்கப்பட்ட நாணயம். மின்ட் மார்க் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் மின்ட் மார்க் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாணயம் யூஸ்டாக இருந்துச்சுன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஹைதராபாத் மின்ட்ல அச்சடிக்கப்பட்ட நாணயம் கொஞ்சம் ஸ்கார்ஸ். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது 1981 வெளியான வேர்ல்டு ஃபுட் டே காயின். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 16 உலக உணவு தினம் கொண்டாடுறாங்க. இதோடைய முக்கிய நோக்கமே உலகத்தில் வறுமையும் பசி கொடுமையும் இருக்கக்கூடாது என்பது தான். இதை சிறப்பிக்கும் விதமாக 1981 வேர்ல்டு ஃபுட் டே காயினை வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வெளியான வருடம் 1981. மெட்டல் காப்பர் நிக்கல். வெயிட் 2.5 கிராம். டயமீட்டர் 19 மில்லிமீட்டர். ஷேப் சர்க்குலர். எஜ் ரீடட் எஜ். இந்த நாணயத்தை மும்பை மின்ட்லேயும் கல்கட்டா மின்ட்லேயும் ஹைதராபாத் மின்ட்லேயும் அச்சடிச்சிருப்பாங்க. இந்த நாணயத்துடைய ரிவர்ஸ் சைடில் சென்டரில் ஒரு ஆண் அவருடைய தோளில் சோளக்கதிர்களை வச்சுருக்க மாதிரியான படத்தையும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் கூட நிறையா பழங்கள் வச்சுருக்க மாதிரியான படத்தையும் கொடுத்துருப்பாங்க. அவங்க படத்துக்கு கீழே 1981 இந்த நாணயம் அச்சடிக்கப்பட்ட வருடத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மின்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் விஸ்வ கதாயா திவாஸ் அப்படின்னு ஹிந்திலையும் அதுக்கு கீழே வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்வர்ஸ் சைடில் டபுள் சைடட் ஆரோ மார்க்கு இந்த நாணயத்தை சுற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. பாம்பே கல்கட்டா மின்ட்டாக இருந்துச்சுன்னா யூஸ்டாக இருந்துச்சுன்னா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுவே ஹைதராபாத் மின்ட்னா யூஸ்டாக இருந்துச்சுன்னா 40 ரூபாயிலிருந்து 70 ரூபாவும் யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது 1982 வெளியான 9வது ஏஷியன் கேம்ஸ் காயின். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 4 ஒரு முறை நடைபெறும். முதலாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி 1982 புதுடெல்லியில் நடைபெற்றுச்சு. இதை சிறப்பிக்கும் விதமாக இந்த 25 பைசா நாணயத்தை வெளியிட்டாங்க. இது கூடவே 4 நாணயங்களையும் சேர்த்து வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வெளியான வருடம் 1982. மெட்டல் காப்பர் நிக்கல். வெயிட் 2.50 கிராம். சைஸ் 19 மில்லிமீட்டர். ஷேப் சர்க்குலர். எஜ் ரீடட் எஜ். இந்த நாணயத்தை பாம்பே மின்ட்லேயும் கல்கட்டா மின்ட்லேயும் ஹைதராபாத் மின்ட்லேயும் அச்சடிச்சிருப்பாங்க. வேர்ல்டு ஃபுட் டே நாணயத்துடைய அப்வர்ஸ் சைடும் இந்த நாணயத்துடைய அப்வர்ஸ் சைடும் சேமாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அந்த டபுள் சைடட் ஆரோ மார்க் மட்டும் இந்த நாணயத்தில் வராது. இந்த நாணயத்துடைய ரிவர்ஸ் சைடில் சென்டரில் ஆசிய விளையாட்டுகளுடைய லோகோவை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில்
நவாயா அசியாயி கேல் அப்படின்னு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் 9th ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோவுக்கு மேலே ஒரு சூரியனுடைய படத்தை கொடுத்துருப்பாங்க. லோகோவுக்கு கீழே டெல்லின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 1982 அந்த 19 82 பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த 19 82 நடுவில் மின்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே வருடத்துக்கு கீழே தான் மின்ட் மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நாணயத்தில் ரெண்டு எண்களுக்கு நடுவில் கொடுத்துருப்பாங்க. இந்த நாணயம் யூஸ்டாக இருந்துச்சுன்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ரொம்பவே ரேரான நாணயம். இது யூஸ்டாக இருந்துச்சுன்னா 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 1000 ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் 2000 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மும்பை மின்ட் மார்க் காயினை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான மின்ட் மார்க் இருக்குது. ஒன்று டைமண்ட் மின்மார்க்கு. சில நாணயங்களில் அந்த டைனால் அந்த டைமண்ட் மின்மார்க்கு 3-pointed ஸ்டார் மாதிரி தெரியும். நிறைய பேர் இந்த மும்பை மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட இந்த நாணயத்தில் இருக்கிற இந்த 3-pointed ஸ்டாரை ஹைதராபாத் மின்ட்டுன்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஹைதராபாத் மின்ட்டில் 5-pointed ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 1985 வெளியான ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் நாணயம், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. இது ஜூன் மாதம் 1 1981 தொடங்கப்பட்டுச்சு. காடுகளுடைய வளத்தை மேம்படுத்துறதுக்காக இதை தொடங்கினாங்க. இதை சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த நாணயத்தை 1985 வெளியிட்டிருப்பாங்க. இந்த நாணயம் வெளியான வருடம் 1985. மெட்டல் காப்பர் நிக்கல். வெயிட் 2.50 கிராம். சைஸ் 19 மில்லிமீட்டர். ஷேப் சர்க்குலர். எஜ் ரீடட் எஜ். இந்த நாணயத்தை பாம்பே மின்ட்லேயும் கல்கட்டா மின்ட்லேயும் ஹைதராபாத் மின்ட்லேயும் அச்சடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 நாணயங்களுடைய அப்வர் சைடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கடைசியாக வெளியான இந்த நாணயத்துடைய அப்வர் சைடையும் கொடுத்துருப்பாங்க. இந்த நாணயத்துடைய ரிவர்ஸ் சைடில் சென்டரில் ஒரு மரத்துடைய படத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரைட் சைடில் ஒரு பறவை பறக்கிற மாதிரியான படத்தையும் அதுக்கு கீழே ஒரு மான் படத்தையும் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் மூங்கில் பட்டைகளை வைத்து ஒரு பெண்மணி வந்து கூட பின்ற மாதிரியான படத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்து மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, காடுகளும் காட்டில் வாழ்கிற உயிரினங்களும் மனிதர்களுக்கும் இடையில் உள்ள ஒரு பந்தத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த நாணயத்தில் மேலே விகாஸ்கி லியா வனிக்கி அப்படின்ட்டு ஹிந்திலையும் ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த படங்களுக்கு கீழே 1985 வருடம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மின்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த நாணயம் யூஸ்டாக இருந்துச்சுன்னா 80 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.